திண்டுக்கல் பகுதியில் பெய்த கனமழையால் தோல் தொழிற்சாலை கழிவு நீருடன் மழைநீரும் கலந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் பகுதியில் 2 நாட்களாக கொட்டிய கனமழையால் சின்ன பள்ளப்பட்டி பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் அருகே உள்ள தோல் தொழிற்சாலையின் கழிவு நீரும் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் துர்நாற்றம் வீசியது. இதனால் வீடுகளிலிருந்து வெளியேறிய பொதுமக்கள் மழைநீரை வெளியேற்ற கோரி வத்தலகுண்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் அருகே பொன்னாவரை ஊராட்சி பகுதியில் உள்ள மூங்கில் குளம் நிரம்பி மறுக்கால் சென்றது. கடந்த 2 நாட்கள் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பெய்த மழையால் அதிக அளவு தண்ணீர் குளத்திற்கு சென்றதால் இன்று அதிகாலை குளத்தின் கரை உடைந்து தண்ணீர் வெளியேறி 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது. தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் பகுதியில் கனமழையால் அரண்மனை, புதிய பேருந்து நிலையம், பாரதி நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பட்டணம் காத்தான், குயவன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர்.